வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். லாக்டவுன் கட்டினி ஆகிட்டுருக்கு. சென்ட்ரல் மினிஸ்டர் ஜான்வரி வரைக்கும் ஸ்கூல் காலேஜ் தரக்கூடாதுங்கிறாரு. அப்போ அது வரைக்கும் இழுத்துதுன்னா நிறைய நாள் நம்ம வீட்டில் இருக்க போகிறோம். ஐடியில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம். டெஃபினட்டாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இருக்க போகிறீங்க. வீட்டில் இவ்வளான் டைம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காமல் ரிலேஷன்ஷிப்புக்கு எடுத்துக்காமல் பீஸ்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி நம்ம கோவிட் பேண்டமிக்னால தான் இதெல்லாம் நம்ம ஆரம்பித்தோம். அதனால் கோவிட் பேண்டமிக்கை சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறது, வேர்ல்டுக்கே வேக்சின் கொடுக்க போகிறது. இந்தியாவில் பூனாவில் ஒரு இருக்கிற கம்பெனி சீரம் இன்ஸ்டியூட்னு ஒரு கம்பெனி, அது ஒரு பார்சி குரூப் ஓடது. ஆதர் பூனாவாலா தான் இப்போ இருக்கிற ஓனர். அவங்க அப்பா 79 வயசு இருக்கிற சைரஸ் பூனாவாலா தான் அவரோட ஃபாதர். இப்போதைக்கு அவங்க வந்து $13 பில்லியன் அவங்க நெட்ஒர்த். இந்த பூனா காட்ரேஜை கேள்விப்பட்டிருப்பீங்க, டாட்டாவை கேள்விப்பட்டிருக்கீங்க. யார் இந்த பூனாவாலான்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பூனாவாலாங்கிறவர் குஜராத்தில் இருந்த ஒரு சூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்சி. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பில்லியர்ட் மார்க்கராகவும் ட்ரிங்க் சப்ளை பண்ணுறதுக்காகவும் பிரிட்டிஷுக்கு பூனா ஒரு கண்டோன்மெண்ட் டவுனாக இருக்கும்போது அங்கே வந்தவர். பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸோட ஃப்ரெண்டாகி அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினார். பூனாவில் பாதி நிலத்தை அவர் வாங்கியதுனால அவர் பேர் பூனாவாலானே ஆயிடுச்சு. அவங்க நிறைய குடும்பத்தில் நிறைய பேர் இருந்ததுனால சொத்தெல்லாம் பிரிஞ்சு விற்று எல்லாம் கையை விட்டு போயிட்டு இப்போ ஆதர் பூனாவாலாவோட தாத்தா சோலி பூனாவாலா கிட்ட ஒரு 45 ஏக்கர் நிலமும் வீடும் தான் மிஞ்சித்து பூனாவில். அப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் இருந்தபோது அங்கே ஒரு குதிரை ஸ்டட் ஃபார்ம் ஆரம்பித்தோம்னா, அந்த காலத்தில் ரேசிங் குதிரை மேலே ஒரே கிரேஸு. நம்ம ரேசிங் குதிரை ப்ரீட் பண்ண ஆரம்பித்து வேர்ல்ட் கிளாஸ் குதிரையை இந்தியா கொண்டு வருவோம்னாங்க. பூனாவாலா ஸ்டேபிள்ஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அங்கே ப்ரீட் பண்ண குதிரைகள் பல கல இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. பூனாவாலா வந்து இன்றைக்கும் நம்பர் 1 ஸ்டேபிள் இன் இந்தியா. அவரோட பையன் சைரஸ் பூனாவாலாக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, இந்தியா சோஷலிசம் வந்துருச்சு, இனிமேல் குதிரை ஓட்டி நம்ம பெருசாக சம்பாதிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணார். அந்த காலத்தில் இந்தியாவில் 2 பெரிய ப்ராப்ளம் இருந்தது. வேக்சின் கவர்மெண்ட் வாங்கிட்டு இருந்தது, ஒன்று பாம்பு கடி வேக்சின், ஒன்று டிட்டானஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிற வேக்சின். ரிட்டையர்டு குதிரைகளெல்லாம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு விற்பாங்க. அந்த கவர்மெண்ட் குதிரையிலேருந்து கொஞ்சம் பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணி சீரம் கலெக்ட் பண்ணி தான் வேக்சின் ரெடி பண்ணுவாங்க. சைரஸ் பூனாவாலாக்கு என்ன ஐடியா வந்ததுன்னா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே வேக்சின், நம்மகிட்டயே குதிரை இருக்குது, நம்ம ரிட்டையர்டு குதிரையை வச்சு தானே இவங்க பண்ணுறாங்க, நம்மளே வேக்சின் ரெடி பண்ணிடலாமேனு பண்ண ஆரம்பித்தார். கவர்மெண்ட்டு வேக்சின் மேக்கர்லாம் ரொம்ப ஸ்லோ லெத்தார்ஜிக் பியூரோக்ராட்டிக்காக இருக்கிறதுனால இவர் குயிக்காக அதை கான்க்வர் பண்ணிட்டார். 1950s 1960s அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குரோ பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சார். இந்த ஆதர் பூனாவாலாங்கிறவர் டேக் ஓவர் பண்ணுறச்ச 6 கம்பெனியில் தான் வேர்ல்டு 6 கண்ட்ரிக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் கவர்மெண்ட்டில் போய் உட்காந்து மினிஸ்டரை பார்த்து பேசி கான்ட்ராக்ட் வாங்குறதுங்கிறது ரொம்ப கட்டமாக இருக்கிறதுனால ஆதர் பூனாவாலா இதை உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறதுக்கு ஐடியா பண்ணார். இதே சமயத்தில் வேக்சின் லோ மார்ஜின் பிஸ்னஸ்னால வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிறவங்கெல்லாம் லோ வால்யூம் லோ வே மார்ஜின்ங்கிறதுனால இந்த ப்ராடக்டை வெக்கேட் பண்ணாங்க. கூடிய சீக்கிரமாக இந்தியாவோட பெட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால கவி WHO மற்ற கவர்மெண்ட்டுக்கெல்லாம் சப்ளை பண்ணி பூனாவாலா பிஸ்னஸை பெருசாக்கினார். அது இன்றைக்கி பல மடங்கு வளர்ந்து பெரிய பிஸ்னஸாக மாறிடுச்சு. 140 கண்ட்ரிக்கு அவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறார். இதெல்லாம் பார்க்குறச்ச அவர் தான் ஒத்தனை ஒரே ஒரு பிஸ்னஸ்ஸு ஹூ கெப்ட் ஆன் ரீஇன்வெஸ்டிங் அண்ட் பில்டிங் ஃபெசிலிட்டிஸ். ஒரு $5 பில்லியன் போட்டு பெரிய ஃபெசிலிட்டி கட்டிகிட்டு இருந்தார். அந்த ஃபெசிலிட்டி முடிகிற சமயத்தில் இந்தியாவில் கோவிட் பேண்டமிக் வந்துடுச்சு. உலகத்திலேயே இன்றைக்கி வேக்சின் வேணும்னா 100 பில்லியன் டோசஸ் சப்ளை பண்ணக்கூடிய ஒரே ஆள் ஆதர் பூனாவாலாவின் சீரம் இன்ஸ்டியூட். அதனால்தான் பில்கேட்ஸாக இருக்கட்டும், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஆஸ்ட்ராஜெனக்காவாக இருக்கட்டும் இவர்கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. இவர்கிட்ட $150 மில்லியன் அட்வான்ஸாக கொடுத்து நீங்கள் முதல்ல டோஸ் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் டோசஸில் மார்ஜின் இல்லாமல் பண்ணித்தரேங்கிறதையும் சொல்லியிருக்கார். இந்தியாவில் ஒரு டோஸ் 250 ரூபாய்க்கு நான் விற்க தயார்னு சொல்லியிருக்கார். இவருக்கு நியரஸ்ட் காம்படிட்டர்
ஸ்னஃபோயிங்கிற ஒரு யூரோப்பியன் கம்பெனி, அவங்களும் இந்தியாவில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் பண்ணி தான் வேக்சின் ரெடி பண்ண முடியும். ஆனால் உலகத்தில் 10-6 பேருக்கு வேக்சின் கோவிடுக்கு துணாவல்ல கையால் தான் போகும். அது இன்னும் பெருசாகவும் அவர் பிஸ்னஸ் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் பியூட்டி என்னென்னா, அவங்க வெடிப்பணத்துக்கே போல கம்ப்ளீட்லி ஃபேமிலி ஓன்டு கம்பெனி, எவ்வளோ வேல்யூன்னு தெரியாது. யார் இதுன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஐ திங்க் ராஜேஷ் கண்ணாவோட ப்ராப்பர்ட்டியோ இல்லை அமெரிக்கன் எம்பசியோட ப்ராப்பர்ட்டி, இது ரெண்டுத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டியை பாம்பேயில் ரீசெண்டாக வாங்கிட்டாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு அது அமெரிக்கன் எம்பசி ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். செக் பண்ண டைமில் நான் அதை பார்க்கல. பட் இது ரெண்டுத்தில் ஒரு சீ ஃபேஸிங் ஐகானிக் பாம்பே ப்ராப்பர்ட்டியை காசு கொடுத்து அவங்க வாங்கிட்டாங்க. நன்றி, வணக்கம்.